நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு புதிய தகவல். நமக்கெல்லாம் விநாயக பெருமானை நன்றாக தெரியும். விநாயக பெருமான் மேல் பல பாடல்கள் பாடப்பட்டிருப்பதும் தெரியும். இன்றைக்கும் ஏதாவது ஊரில் ஒரு விசேஷம் என்று சொன்னால் ரேடியோவில் முதலில் பாடப்படுகிற பாட்டு விநாயகனே வினை தீர்ப்பவனே என்கின்ற பாடல்தான். பிள்ளையார் சுழி போட்டு காரியத்தை தொடங்குவது என்பது நம்முடைய மதத்தில் எல்லோரும் பின்பற்றுகின்ற ஒரு வழக்கம். விக்னம் என்று சொன்னால் தடை, அந்த தடைகளை நீக்கித் தருகின்றவன் என்கின்ற பெயரிலே விக்னேஸ்வரன் என்பது விநாயகருக்கான பெயர். நாம் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது அது எந்த நிலையிலேயும் தடைபட்டு விடக்கூடாது என்று பிள்ளையாரை விக்னேஸ்வரனை முதலில் வணங்கிவிட்டு செய்வதும் நம்முடைய வழக்கம். இந்த பிள்ளையாரை நினைக்கும் பொழுது அவ்வைப்பிராட்டி நம்முடைய நினைவுக்கு வருவாள். என்ன சொன்னால், மிக இளமையோடு இருந்த அவ்வையை அவள் விரும்பிய வண்ணம் முதுமைக்கு மாற்றி அதற்கு பிறகு மிகப்பெரிய பெண் ஞானியாக, பெண் துறவியாக, பெண் நாயன்மாராக அல்லது பெண் ஆழ்வாராக நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். அவ்வை வந்து இந்த நாடெங்கும் சுற்றித் திரிந்து எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லி பாடல்கள் பல இந்த உலகத்திற்கு தந்து விட்டு செல்வதற்கு பிள்ளையாருடைய அனுகிரகம் பெரிய காரணம். விநாயகரை பற்றி சிந்திக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், அவ்வை வந்து பிள்ளையாரை தொழுது நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அருணகிரிநாதர் கூட திருப்புகழில் முதல்ல பிள்ளையாரை துதி செய்து விட்டுத்தான் அவர் வந்து திருப்புகழையை பாட தொடங்குகிறார். இருந்தாலும் விநாயகர் பேரில் இருக்கின்ற பாடல்களிலே விநாயகர் அகவல் என்று சொல்லப்படுகிற தமிழ் பாடலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மகாபெரியவர் அவர்கள் தன்னை சந்திக்க வருகின்ற மாணவர்கள், மாணவிகள் இவர்களுக்கு விநாயகர் அகவலை சொல்லித்தர சொல்லுவார். விநாயகர் அகவல் ஒரு சிறு வயசில் வந்து ஒரு வாரம் தொடர்ந்து அதை பார்த்து படித்தால் போதும், அதற்கு பிறகு நம் மனசுக்குள்ளே அது தங்கிவிடும். விநாயகர் அகவலுக்கு மனசை சுத்திகரிக்க செய்கின்ற ஆற்றல், அப்புறம் வசீகரிக்க செய்கின்ற ஆற்றல், ஞாபக சக்தியை தூண்டுகின்ற ஆற்றல், அடுத்து முகத்திலே பொலிவை உண்டாக்குகின்ற ஆற்றல், நல்ல எண்ணங்களை மட்டுமே உருவாக்குகின்ற ஆற்றல், இவைகளெல்லாம் அதற்கு உண்டு. ஏன்னா அதை சொன்னவ அதை பாடினவ வந்து அவை பிராட்டி. விநாயகர் அகவலுக்குள்ளே ஏராளமான நுட்பொருளும் உள்ளது, தத்துவ பொருளெல்லாம் இருக்கிறது. உயிரின் ரகசியம், உடம்பின் ரகசியம் பற்றியெல்லாம் பாட்டி விநாயகர் அகவலிலே தொட்டு காட்டியிருக்கிறாள். விநாயகர் அகவலை மட்டுமே எடுத்து வைத்து கொண்டு PhD போல் ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். விநாயகர் அகவலை எடுத்துக்கொண்டு ஒரு வாரத்திற்கு சொற்பொழிவு ஆற்றலாம். ஒவ்வொரு வரிக்கு பின்னாலேயும் உள்ளே புகுந்து சிந்திப்பதற்கு ரொம்ப ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. பாட்டி வந்து அவ்வளவு ஆழமாக செய்திருக்கிறாள். அப்படிப்பட்ட இந்த விநாயகர் அகவல் போலவே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அன்னை காமாட்சிக்கும் காமாட்சி அகவல் என்று ஒன்று இருப்பதுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிற ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். இந்த காமாட்சி அகவல் இருக்கிறதே, அதுவும் எப்படி விநாயகர் அகவலை படித்தால், பாராயணம் செய்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படுத்துகிறதோ அதுபோல இதுவும் ஏற்படுத்துகிறது. தூய தமிழிலே வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடல். பெரியவர்கள் தன்னை சந்திக்க வருகின்ற பக்தர்களிடம் அவர்களுடைய குறைகளுக்கு ஏற்ப அவர் வந்து பல நல்ல வழிகளை காட்டியிருக்கிறார். ரொம்ப ரோகத்தோடு, மிகுந்த தள்ளாமையோடு, உடல் உபாதைகளோடு வருகின்றவர்களிடம் அவர் நாராயணியத்தை பாராயணம் செய்ய சொல்லுவார். அதே போல மாலை வேளைகளிலே சந்தியாவந்தனம், அதை முடித்துவிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய சொல்லுவார். பகல் பொழுதில் பாராயணம் செய்வது நல்லது, மாலை வேளையில் பாராயணம் செய்வது மிக நல்லது. ஏன்னு சொன்னால், மாலை கழிந்த உடனே இரவு, இரவு அப்படிங்கிறது வந்து இருள் கவிகின்ற காலம். பகலில் வந்து நாம் ஓடி ஆடி பல பணிகள் செய்து விட்ட நிலையில் ஓய்வெடுக்கப் போகிறோம். அந்த ஓய்வெடுக்கப் போகும் பொழுது மனது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், சுகத்தை நோக்கியும்
மிக, ஏன்னா எங்கேயும் வெளியில் போக முடியாது, ஒரு இடத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற நிலையில் அது வந்து பெரிய அளவில் அனுபவிப்பதற்கு என்னென்ன முகாந்திரங்கள் உண்டோ அதெல்லாம் தேடும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், மனோரீதியாக நாம் வந்து நிறைய தவறு செய்வதற்கு இரவு காலம் இருக்கிறதே அது வந்து துணையாக இருக்கிறது. எப்படா ராத்திரி வரோ என்று சொல்லி பலர் கதவை சாற்றி கொண்டு மது அருந்துகின்ற பழக்கத்தை உடையவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இரவு நேரம் சுலபமாக வெளியே தெரியாமல் எங்கும் வெளியே தெரியாமல் போய்விட்டு வந்து விடலாம். இப்படி எத்தனையோ குற்றங்கள் செய்வதற்கு இரவு வந்து ஒரு துணையாக இருக்கின்ற காரணத்தினாலே மாலை வேளை விஷ்ணு சகஸ்திரநாமத்தை சொல்லும் பொழுது, அதில் திருமாலுடைய 1000 நாமங்கள், அந்த நாமங்களை சொல்லும் பொழுது அந்த நாமம் ஒரு கவசம் போல இந்த இரவு நேர குற்றங்கள் இருக்கிறதே அதை செய்ய விடாமல் தடுத்து நம்மை மேன்மையான நிலையிலேயே வைத்து விடுகிறது. இதுதான் சகஸ்திரநாமத்திற்கு வந்து மாலை நேரத்திலே சொல்லுவதனுடைய சிறப்பு. அதை சொல்லுகின்ற பெரியவர்கள் இந்த காமாட்சி அகவல் என்று சொன்னேன் அல்லவா, இந்த காமாட்சி அகவலை பற்றியும் சொல்லி, இந்த காமாட்சி அகவலை கன்னிப்பெண்கள் பாராயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு நல்ல கணவன் தேடி வந்து நல்ல செல்வத்தோடு, பிள்ளை செல்வத்தோடு அவர்கள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உருவாகிறது. அவைகளை இந்த காமாட்சி அகவல் அனுகிரகம் என்ற பெயரிலே அள்ளித்தருகிறது என்று பெரியவர் குறிப்பிடுகிறார். அந்த காமாட்சி அகவல் சொல்லுவதற்கும் ரொம்ப எளிதானது, ரொம்ப நல்ல சுந்தர தமிழிலே அமைந்த ஒரு வழிபாடு. இதை யார் எப்பொழுது இயற்றி பெரியவரிடம் தந்து சொன்னார்கள் என்பது பெரிதாக தெரியல. ஆனால் காமாட்சி அகவல் அது இன்றைக்கு புத்தகமாக கிடைக்கிறது. அந்த அகவலை பாராயணம் செய்வது ரொம்ப விசேஷம். வந்து சமஸ்கிருத வழிபாடு தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து மடத்தில் இருப்பதாக சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தப்பு, அது ஒரு விதமான வழிபாடு. நம்முடைய தமிழிலேயும் நாம் வழிபடுவதற்கு வந்து மொழி வந்து இறைவனுக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. உணர்வு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. யாருக்கு எது சௌகரியமோ அது அதுக்கு அடுத்தது. ஆனால் இதில் வந்து சொற்கள் சுத்தமாக இருக்கணும், உச்சரிப்பு பிழை இல்லாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிழையோடு உச்சரித்தால் பிழைக்குண்டானதுதான் நமக்கு நடக்கும், அது ரொம்ப முக்கியம். மற்றபடி மொழியெல்லாம் மொழிக்கு அப்பால் பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த காமாட்சி அகவல் மூலமாக பெரியவர் அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார் இல்லையா. தொடர்ந்து குருவே காம கோட்டி குருவே.